குற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. இன்னைக்கு நாம் தேவார பதிகத்தில் திருநாவுக்கரசர் பதிகத்தை ஒன்று பார்க்கலாம். திருநாவுக்கரசர் பதிகம்லாம் பிறகு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி திரு ஆலவாய் அதாவது மதுரையில் சொக்கநாதரை நினச்சி அவர் பாடியிருக்காரு, சிந்திக்க பெற்றேன் நானேன்னு. அதில் அவ்வளோ அருமையாக நம்மளுக்கு சோமவார அமாவாசை அன்றைக்கி சோமவாரத்தில் என் பெருமான் சொக்கநாதரையும் உமையம்மையும் நினைக்கிறது, மீனாட்சியை நினைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு அனுகூலத்தை தரும். எல்லாருக்கும் மாங்கல்ய பலத்தை சேர்க்கக்கூடியது சோமவார அமாவாசை. அதனால் நம்ம இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரையும் நினைக்கலான்னுட்டு இந்த பதிகத்தை பாடுறேன். அவர் அந்த லிங்கம் வந்து முதல்ல ஆலயம், இது நான் கேள்விப்பட்டது, ஆலயத்தை கட்டுறதுக்கு பண்ணும்போது அந்த லிங்கத்தை மேலே தூக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்களாம். தோண்ட தோண்ட போயினேருதான், அதனால் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டாங்களாம். அதை நம்ம திருநாவுக்கரசர் அழகாக பாடியிருக்கார். அந்த நம்ம பதிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய பதிவுகள்லாம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது 10 பதிகம் அவங்க திருநாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர் இவங்க மூணு பேரும் 10-11 தான், அதுக்கு மேலே போக மாட்டாங்க. இதை கூடமும் இதில் சொல்லலைன்னா அப்புறம் நீங்கள் எங்கே தான் போய் பார்க்க போகிறீங்க இல்லையா? இதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கேளுங்க. ஏன்னா புக்கு வாங்கி நீங்கள் படிக்கணுன்றதை விட ஈஸியாக இந்த யூடியூபுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன வேணும்னு தேடலாம், என்ன வேணுன்றதையும் கொடுக்கலாம். அது மாதிரி உங்கள் நல்ல பணி இதை நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு சுலபமான முறையில் உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேளுங்க, நம்ம படித்து பயன்பெறணும், இல்லை கேட்டாவது பயன்பெறணும், கேளுங்க. இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சேரணும்னுட்டு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த சிறு முயற்சி அது உங்களால் தான் வெற்றி பெறும், நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், சரியா? சரி, நம்ம இன்னைக்கு பதிகத்தை பார்ப்போம். விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பதிகத்தை கேளுங்க, அதனால தான் நல்ல பலன்லாம் வந்து சேரும். திரு ஆலவாய் 93 இது வந்து தேவார பதிகத்தை திருமுறையில் 6 திருமுறை திருத்தாண்டகம். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடை முடிமேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானை வல்ல சுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலை மாவா சிகிமனான கோத்து துளைத்தானை சுடு சரத்தல் துவல நீர தூமுத்த வெண்முருவல் உமையோடாடி திளைத்தானை தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே. விண்ணுலகின் மேலார்கள் மேலான் தன்னை மேலாடு புறம் மூன்றும் பொடி செய்தானை பன்னிலவு பைம்பொழில் சூழ்பழனத்தானை பசும்பொன்னின் நிறத்தானை பால் நீற்றானை உன்னிலவு சடை கற்றை கங்கையாலை கரந்து உமையோடு உடனாகி இருந்தான் தன்னை தென்னிலவு நிலவு தென்னிலவு தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. நீத்திரளை நீல் சடைமேல் நிறைவித்தானை நிலம் அருவி நீர் ஓட கண்டான் தன்னை பால் திரளை பயின்று ஆட வல்லான் தன்னை பகை தெழுந்து வெங்கூற்றை பாய்ந்தான் தன்னை கால் திரளாய் மேகத்தினுள்ளே நின்று கருங்குரலாய் கடுங்குரலாய் இடிப்பானை கண்வோர் நெற்றி தீத்திரளை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடிய சிந்திக்க பெற்றேன் நானே.
வானமிதி எல்லாம் உடையான் தன்னை வரியற வரியற வக்கச்சானை வன்பே சூழ காணம் அதில் நடமாட வல்லான் தன்னை கடை கண்ணால் மங்கை உமை நோக்க என் மேல் ஊனம் அது எல்லாம் ஒழித்தான் தன்னை உணர்வாகி அடியேனது உள்ளே நின்ற தேனமுதை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஊரானை உலகேழாய் நின்றான் தன்னை ஒன்றை வெண் பிறையானை உமையோடென்றும் பேரானை பிறர்க்கு என்றும் அறியான் தன்னை பிணக்காட்டில் நடமாடும் பேயோடென்றும் ஆறானை அமர்களுக்கும் அமுதாய் அமுது ஈந்தானை அருமறையால் நான் முகனும் ஆளும் போற்றும் சீரானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே மூவானை மூர்த்தியை மூவாமே நீ உடையானை மூவுலகும் தானே எங்கும் பாவானை பாவம் மறுப்பான் தன்னை படியெழுதலாகாத மங்கையோடும் மேவானை விண்ணோ நடுங்க கண்டு விரிகடலின் நஞ்சுண்டு அமுதம் ஈந்த தேவானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே துறந்தார்க்கு தூணெறியை நின்றான் தன்னை துன்பம் துடைத்து ஆள வல்லான் தன்னை இறந்தார்கள் என்பே அணிந்தான் தன்னை எள்ளி நடம் ஆட வல்லான் தன்னை மறந்தார் மதி மூன்றும் மதின் மூன்றும் மாய்ந்தான் தன்னை மற்று ஒரு பற்றில் அடியேற்கென்றும் சிறந்தானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை ஏற்றான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையான சேயானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே பகைச்சுடராய் பாவம் மறுப்பான் தன்னை பழியிலியாய் நஞ்சம் உண்டு அமுதியீந்தானை வகைச்சுடராய் வல்ல சுரர் புறமட்டானை வள வளைவெளியாய் எல்லாருக்கும் அருள் செய்வானை மிகைச்சுடரை விண்ணவர்கள் மேலப்பாலை மேலாய தேவாதி தேவர்க்கென்றும் திகைச்சுடரை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே மலையான மாமேறு மண்ணினானை வளர்ப்புண் சடையானை வானோர் தங்கள் தலையானை என் தலையின் உச்சி என்றும் தாபித்து இருந்தானை தானே எங்கும் துளையான ஒருவரையும் இல்லாதானை தோன்றாதார் மதில் மூன்றும் துவள எய்த சிலையானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே தோர்த்தானை தோல் முடிபத்திருபத் இருத்தான் தன்னை தோல் நரம்பின் இன்னிசை கேட்டு அருள் செய்தானை பார்த்தானை பணி கொண்டு பறிந்தான் தன்னை பார்த்தானை பணி கண்டு பறிந்தான் தன்னை பறிந்து அவர்க்கு பாசுபதம் ஈந்தான் தன்னை ஆத்தானை அடியேனு கண்பன் தன்னை அளவிலா பல்லூழி கண்டு நின்ற தீர்த்தானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே தீர்த்தானை தென் கூடல் திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே திருச்சிற்றம்பலம் எவ்வளவு அருமையா அவரை நினைக்கிறார் பாருங்க.
திருக்கூடல் ஆளவாய் அப்பா அம்மாவோட காட்சி கொடுக்குறத அருமையாக வர்ணிக்கிறாரு. இதை கேளுங்க. அப்படியே ரெண்டு பேரும் மீனாட்சி சொக்கநாதரும் ஆளவாய் உமையம்மையோடு வந்து ஆளவாய் அழகன் காட்சி கொடுக்குறத நம்ம கண்கூட பார்க்கலாம். விளக்கேற்றி வச்சுட்டு படிங்க. நீங்கள் இந்த பதிகத்தை மென்மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கேட்டு இன்புறுங்கள். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.